நீ சீட் மம்மியா? சொல்லு மம்மி, நீ சீட் மம்மியா? சொல்லு, அப்ப நீ சீட் மம்மியா? சத்யாவும் இத்தனை தூரத்துக்கு பதற மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் பிரகாஷ். இதுல ஏதோ தப்பு இருக்குன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். உஷாராணி விஷயத்துல உன்னை தப்பா ஜட்ஜ் பண்ண. அப்பவே நீ இந்த சொத்து என் தங்கச்சி முன்னாடி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன. அதுலயும் இவ கேமாட்டினா எங்கடா? இத்தனை தப்பிய நேர்ல பார்த்து அதை நிரூபிக்க ஆதாரம் இல்லாம போயிடுமோன்னு நான் பயந்த. ஆனா கடவுள் இருக்காண்டா, கடவுள் இருக்கா. தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்ப ப்ரூவ் ஆயிடுச்சுல. இது ஏன் குடும்பம்? இவன் ஏன் தம்பி? இவங்க எல்லாருக்கும் எத்தனையோ கொடுமைகளை பண்ணிருக்க, இவங்களை அவமானப்படுத்திருக்க, அசிங்கப்படுத்திருக்க. ஆனா நான் அதுல என்ன உண்மைன்னு தெரிஞ்சுக்காம உன் கூட சேர்ந்து இவங்களை நானும் தண்டிச்சிருக்கேன். ஏன் தண்டிச்ச? ஏன் ஏன் தம்பிய என் வாயாலேயே கொலகாரன் சொன்ன? ஏன்னா நீ ஏன் பொண்டாட்டி? அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? இவன் நம்ம புருஷன், இவன் குடும்பம் நம்ம குடும்பம், நீ நடிச்சிருக்கணும். நினைச்சியா இல்லையே? அம்மா சத்யாவுக்காக இப்ப இத்தனை கதர் கதறினாங்களே ஏன்? குல தேவதன்னு சொன்னாங்களே ஏன்? அவ அதுக்கு தகுதியான பொண்ணா இருந்திருக்கா, நடந்திருக்கா, வாழ்ந்திருக்கா. ஆனா நீ பிரகாஷ் மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேச முடியாதுன்னு இந்த குடும்பமே முடிவெடுத்தப்போ அவனை சத்யா முழு மனுஷனா மாத்திருக்கா. ஆனா நீ உன்னோட சுயநலத்துக்காக என்ன மிருகமா மாத்திருக்க. அப்பாவுக்கு எதிரா ஒரு வார்த்தை பேசாத என்ன அவரை மரியாதை குறைவா பேச வச்ச, என் தம்பிய வெறுக்க வச்ச, என் குடும்பத்தையே ஒதுக்க வச்ச, எல்லாத்துக்கும் மேல எங்க அடிச்சா எங்க அப்பா தாங்க மாட்டாரோ அங்கேயே அடிக்க வச்சு. இந்த வீட்டை அவர் உயிரோட இருக்கும் போதே பாகம் பிரிச்சேன். பொண்ணால தாண்டி பாகம் பிரிச்சேன். இது அத்தனைக்கும் நீ பண்ண கைமாறி Thank you.
நீ மறைவிக்கிற உரிமையை இழந்துட்ட. ஏன் குழந்தைக்கு அம்மாங்கற உரிமையும் இல்ல. ஏன் நீ எல்லாம் பொம்பளையா கிடையாது. இந்த வீட்டு வாசப்படிய மிதிக்கிறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இன்னும் எண்ணி கொஞ்ச நாள்ல உன்ன தேடி என் டைவர்ஸ் நோட்டீஸ் வரும். என்னங்க கோர்ட்ல வச்சு நான் பண்ண பாவத்தை அதான் உன் கழுத்துல தொங்குதே தாலி அந்த பாவத்தை தொலைச்சு தலை முழுகுவேன். இனி மே நீ என் முஞ்சிலேயே முழிக்காத போங்கடி. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.